இந்த உலகத்துல நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் வெளியே நின்னு பார்க்கும்போது இது நாட்டுக்காக நடந்திருக்கலாம், ஒருவேளை பணத்துக்காக, இல்லாட்டினா புகழுக்காக, இப்படின்னு ஆயிரத்தெட்டு காரணம் இருக்கலாங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமான பல வேர்கள்ல இந்த வேரும் அழிக்க முடியாத மாதிரி மறைஞ்சிருக்குதுங்க. அதுதான் மதவெறி, அதாவது மதத்துவம். அதுல இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையா இருக்கட்டும், காஷ்மீர் பாகிஸ்தான் பிரச்சனையா இருக்கட்டும், இப்ப நம்ம எல்லாருமே பார்க்க முடியாம பார்த்துக்கிட்டு இருக்கிற, கேட்க மனசே இல்லாம கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆப்கானிஸ்தான் தாலிபான் பிரச்சனையா கூட இருக்கட்டும், காரணம் என்னன்னு பார்த்தா மதம் தான், மதவெறி தான். மதம் பிடிச்சு மனுஷங்க மிருகங்களா அழிஞ்சப்பதான் மதத்தை உடைச்சு மனிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு தான் வாழ்ந்து காமிச்சு கற்றுக் கொடுக்க வந்தாரு இயேசு கிறிஸ்து. இப்பதான் மதவெறி வேணாம்னு சொன்ன, மறுபடியும் இயேசுன்னு சொல்ற அப்படின்னு கேக்கலாங்க. ஹலோ அண்ணே, மதம் மனிதனை அடிமைப்படுத்துதுன்னு, பட் ஜீசஸ் ஃப்ரீடம் கொடுக்கிறாருன்னு, அதோட உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி, ஏன் உன்னோட எதிரிய கூட நேசி, ஏழைக்கு இறங்கு, ஏற்றத்தாழ்வு பார்க்காத, கூட இருக்கிறவங்க கிட்ட அன்பு செலுத்த, கடவுள்கிட்ட எப்படி வெதைச்சிட்டு மட்டும் போகல வாழ்ந்து காமிச்சிட்டும் போனாரு. ஆனா இன்னைக்கு அந்த கிறிஸ்தவமே நிறைய இடத்துல மதமாகி நிக்கிறத பார்த்தாதான் மனசு கொஞ்சம் வேதனையா இருக்குதுங்க. இன்னைக்கும் இதுக்கு மத்தியில உண்மையான கிறிஸ்தவம் மனிதத்தை வெதைச்சுக்கிட்டு தாங்க இருக்குதுங்க. அதாவது கட்டாயப்படுத்தி என்னை கும்பிடு அப்படின்றது கடவுளோட வேலை இல்லைங்க. அடிமைப்படுத்தி அடக்கி ஆள்றது ஆண்டவனோட வேலை இல்லைங்க. ஏன் பயமுறுத்தியே உங்களை பதுக்கியே வைக்கிற
வைக்க ட்ரை பண்ணுங்க. அவங்க புரிஞ்சுக்கிறலாட்டினா, அவங்களுக்கு மனசு இல்லாட்டினா தயவு செஞ்சு விட்டுருங்க. யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க, அதாவது கம்பல் பண்ணாதீங்க. ஸோ ஆப்கான்ல மட்டும்தான் தாலிபான்கள் இருக்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க. ஏன் எல்லா நாட்டிலையும், ஏன் எல்லா மதத்திலையும், ஏன் எல்லா மொழி பேசும் மக்கள் இடத்துலையும் மதவெறி பிடிச்ச தாலிபான்கள் இருக்க தாங்க செய்கிறாங்கங்க. ஏன் மதச்சார்பற்ற சுதந்திர இந்தியாவில் கூட மதவெறி பிடிச்ச தாலிபான்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இருக்க தாங்க செய்கிறாங்கங்க. ஏன் அமெரிக்காலையும் இருக்கிறாங்க, பாகிஸ்தான்லையும் இருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கும் எல்லா மதவெறி பிடிச்ச தாலிபான்களே நல்லா ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. யாரும் யாருக்கும் இங்கே அடிமை இல்லை. மனிதர்களை கட்டாயப்படுத்தி பயமுறுத்தி கடவுளை லாஸ்டாக அரக்கன் ஆக்கிடாதீங்க. அவர் ரொம்ப அன்பானவருங்க. யாரையும் அவர் வெறுக்கிறதே கிடையாதுங்க. தன்னை எதிர்ப்பவர்களை கூட அவர் நேசிக்கிறாருங்க. தனக்கு பிடிக்காத பாவத்தை தாங்க அவர் வெறுக்கிறாருங்க. யார் வேணுனாலும் எப்படி வேணாலும் இங்கே மாறலாம், மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு வாழ்க்கை வாழலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மதத்தை ஒழித்து மிருகமாக கிடந்த மனுஷங்களை மனிதனாக ஆக்க தாங்க வந்தார். அதுலேயும் தனியாக நின்று ஜெயிச்சாருங்க. ஸோ அதுதான் மனிதம். அதனால் மதிப்போம் மனிதத்தை, மறப்போம் மதத்தை, ஒழிப்போம் மதவெறியை, அழிப்போம் சாதி வெறியை.